ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அனிவர்சரி இந்த வீக்கில் வருது. அதுக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. வீடு பெருக்க தொடைக்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். சரி, மெய்ட் வைக்கலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயம் உனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த பொருள் என்னன்னா, இது வந்து ஒரு ரோபோவாம், நம்மளுக்கு வீடு பெருக்க தொடைக்க உதவி பண்ணுமா. இதோட நேம் வந்து போகலாம். இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம். நியூ மாடல் டிபோட் ப்ரோ Y1 ப்ரோ. சோ இதை நம்ம இப்ப ஓபன் பண்ணலாம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், கைடு இருக்கு, அப்புறம் வாரண்டியும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயே. நம்மளோட ரோபோ. அப்புறம் இந்த லூனாவோட இதுதான் கொஞ்சம் ஃபன்னியா இருக்க போகுது. ரோபோ பாத்தீங்கன்னா நினைச்சதோட ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து ஓப்பன் பண்ணலாமா? எந்த சைடு ஓப்பன் பண்ணதுனே தெரில. பிக்சர் என்னோட வர பயமாக இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரிமூவ், இது ரிமூவ் பண்ணோன்னு போட்டிருக்காங்க, அதனால நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். இந்த சைடும் இருக்கு அதே மாதிரி. இதே மாதிரி அந்த சைடும் இருக்கு. அந்த சைடும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, அழகாக இருக்கு. டயரெல்லாம் இருக்கு கீழே. ரிமோட் கார் மாதிரி ஓடும் நினைக்கிறேன். ஆன் பட்டன், இதெல்லாம் என்ன பண்ணணும் கூட தெரியல. இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இப்படி வைப்போம். நெக்ஸ்ட்டு இது மாப் பண்ணுறதுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளீன் பண்ணுறதுக்கு இது அது கீழே போடணும். ஆமாம், பெருக்கும் போது அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. நம்ம இப்படியே வச்சா நம்மளோட ரோபோட் வந்து தானாகவே உட்காந்து ரீசார்ஜ் பண்ணிக்குமா. ஸோ இவ்வளோ தான் பொருள் இருக்கு. இது அப்புறம் ஒயர், இது எதுவும் சின்னதாக இருக்குது. இது ஸ்க்ரூ டிரைவர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கும் அநேகமாக. ஸோ அந்த ஃபிக்ஸிங் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸிங் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் அப்படி ஃபிட் பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரூ எங்க அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ தந்துருக்காங்க, நான் வேணால் பிடிக்கிட்டேன். ஒரே ஒரு ஸ்க்ரூக்கும் நம்மளுக்கு அழகாக குட்டியாக ஸ்லீக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவராக இது ஸ்க்ரூ டிரைவராக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது, குட்டி உண்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் எடுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து இந்த ப்ரஷ்ஷை எடுத்து நாங்கள் வந்து மாட்டியிருக்கோம். ஸ்க்ரூ பண்ணி இந்த ப்ரஷ்ஷை வந்து சைட் ப்ரஷ்ஷை வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணி மாட்டியிருக்கோம். ஸோ இதை மாட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்க சொல்கிறாங்க, பவர் ஆன் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு QR கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை வந்து நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணணுமா? நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் ஒரு ஆப் ஓப்பன் ஆகுது. அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்பு, அது பேர் என்ன? எக்கோவேக்ஸ். அது ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடுது, அது ஆன் பண்ணோம். இப்போ நம்மளை அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொல்லிகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு இப்போ இதை வந்து நம்ம வந்து சார்ஜிங் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுமா, ஸோ தட் இது போய் ரோபோ போய் சார்ஜ் பண்ணிக்கும் அதுவே. ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸ்விட்ச். இதை வந்து இப்போ இதோட நம்ம பிளக்இன் பண்ணணும். பிளக்இன் பண்ணி இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பண்ணி வச்சுருக்கோம் ரெடியா. அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மோப்பையும் மொபைலோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. அவங்க அங்கே பண்ண பண்ண இந்த வைஃபை மாதிரி இருக்கிறது வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. எங்க ரோபோட் கிளம்புது. எழுந்துருங்க எழுந்து. எங்க பூனைக்கும் ரோபோக்கும் தான் இப்ப சண்டி. இருமா அது ரீசார்ஜ் பண்ணோம் கொஞ்சம். இங்க அழுக்கு இருக்கு என்னன்னு பாப்போம். எப்படி கிளீன் பண்ணுதான். கரையெல்லாம் பெருசா எடுக்க மாட்டேங்குது. டஸ்ட் இருக்கிறத back to station சொல்லுது. இரு இரு ரியா இரு ரியா, அது சார்ஜிங்க்கு போகுது. லூனா நகரு லூனா லூனா உன் வாழலாம் திரும்பிட போகுது லூனா. அப்படின்னு சொல்லிட்டு அழகா சார்ஜ் ஆயிடுச்சு. எங்களோட லூனா வந்து அது பின்னாடியே நிக்குது. என்ன பண்ணது அப்படின்னு தெரியாம அதுக்கு வந்து அட்டாக் பண்றதுக்கு அந்த பிரஷ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. சுத்திட்டே இருக்கே அது என்னன்னு சொல்லிட்டு. இப்ப எங்களோட லூனா வந்து உட்கார்ந்து ரொம்ப என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்கு. யார் இது புது விசிட்டர் நம்ம வீட்டுக்குன்னு பார்த்துட்ருக்கு. ஸோ இதோட கிளீனிங் டெமோவை வந்து நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, அன்பாக்சிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளீனிங்கை பற்றி காட்டுறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெமீமா. டேக் கேர்.